குருவேப்பியோ நமஹ ஸ்ரீமாத்ரே நமஹ இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் சேமித்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியவில்லை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் நாங்கள் உடல் ரீதியாக பாதித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பூஜை பரிகாரங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாலும் எங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்க மறுக்கிறது. எங்களுடைய சேமிப்பு ஏதாவது ஒரு வழியில் வட்டிக்கோ அல்லது உடல்நிலைக்கோ கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை அது ஏற்படுத்துகிறது. இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கிறதா? இதை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை என்ன என்பதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பொதுவாக ஒரு மனித வாழ்க்கையில் நல்ல தன ஈர்ப்பு இல்லாதவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது விதியின் வசத்தால் முன்ஜென்ம கர்மாவினுடைய அடிப்படையில் நாம் செய்த பாப புண்ணியங்கள் அனைத்தும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சனி பகவான், சேமித்து வைத்திருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது 11 பாவம். இப்போது நாம் நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த 11 பாவ அதிபதி நமக்கு நல்ல பலனை செய்வார். நல்ல விஷயத்தை நாம் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது ஒரு கடனை அடைப்பதற்காகவோ அல்லது ஒரு உடல் நிலைக்கு அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தையோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அடிக்கடி பழுதடைந்து அதற்கு இரட்டிப்பு செலவு செய்ய வேண்டியது. உதாரணமாக ஒரு வாகனம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு வாகனம் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனையை தந்து அந்த பணம் அதன் வழியில் விரயமாகக்கூடிய ஒரு சூழல்கள், இது அனைத்தும் இந்த 11 பாவ அதிபதியினுடைய அமைப்பு 11 பாவம் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய வருமானத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலை இதனாலே ஏற்படுகிறது. சரி, இப்போ இதை நம்ம நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானோடு செவ்வாயினுடைய தொடர்பும் சனி பகவானோடு கேதுவினுடைய ஆளுமையும் வருகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வந்து ஒரு இரட்டிப்பு விரயத்தையும் நான் சொன்ன எந்த ஒரு புதிய முயற்சி எடுக்கும் பொழுதும் அதில் அவர்களுடைய பணத்தை அவங்க லாபமாக பார்க்க முடியாத ஒரு நிலையையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடன்பட வேண்டிய நிர்பந்தத்தையும் அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்கிறது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது நமக்கு வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பாவம். அந்த வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய சுபத்துவத்தை நாம் வீட்டில் நிலைநிறுத்தி பாதுகாப்பாக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துல நமக்கு என்னாகாதுன்னா அந்த சுக்கிரன் வசியத்தை வீட்டில் சேமித்து வைக்கும் பொழுது 11 பாவம் அந்த இடத்துல சனி செவ்வாய் சனி கேது இந்த கிரகங்களுடைய பார்வை நீக்கி சனி சுக்கிரன் அப்படின்ற ஒரு செல்வ யோகத்தை தரக்கூடிய அபரிவித அமைப்பாக மாறும். சரி, இப்போது சுக்கிரனை வரவு அப்படின்ற ஒரு நிலையில் வைப்பதற்கும் அதை அந்த சுக்கிரன் நம்ம வீட்டோடு இருந்து நல்ல செலவுக்கும் பயன்படுத்தக்கூடிய இடமாக ஒரு வீட்டில் எது அமைகிறது அப்படின்னா வீட்டினுடைய தலைவாயில். இந்த வீட்டினுடைய தலைவாயிலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெட்டி வேர் விநாயகர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெட்டி வேர் விநாயகரை உங்கள் வீட்டினுடைய தலைவாசலுக்கு மேல் மாட்டி வைக்க வேண்டியது அவசியம். அது என்ன வெட்டி வேர் விநாயகர்? பொதுவாக மனம் அப்படின்னாலே சுக்கிரன், வாசனை அப்படின்னாலே சுக்கிரன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் என்பது கேதுவினுடைய அம்சம், அதாவது ஒரு கணத்தினுடைய தலைவன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி தேவிக்கு காவலிருந்து, பார்வதி தேவி சுக்கிரனுடைய அம்சம், அந்த சுக்கிரனுக்கு காவலிருந்து ஈசனாக இருந்தாலும் நந்திய பெருமானாக இருந்தாலும் நல்ல சக்திகளை கூட
தடுத்து நிறுத்தி தன்னுடைய ஆற்றலால் வென்ற ஒரு இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விநாயக பெருமான். அப்போது கெட்ட சக்தியையும் கெட்ட கர்மாவையும் அந்த விநாயக பெருமான் நம்ம வீட்டில் அனுமதிப்பாரா? நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். அப்போது இந்த இடத்துல நாம் வந்து சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அந்த சுக்கிரன் அப்படின்ற வழிபாடை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வெட்டிவேர் விநாயகரை தலைவாசலுக்கு மேலே மாட்டுங்க. அந்த வெட்டிவேர் விநாயகரை தினசரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பன்னீர், அந்த பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த வெட்டிவேர் விநாயகரை தினசரி எடுத்து அதில் வந்து ஒரு 5 நிமிடம் ஊற வைத்து பின்பு அது நன்றாக உலர்ந்த பிறகுல நல்லா வந்து அதை அந்த தண்ணி வந்து ஈரப்பதத்தோடு அதாவது ஒழுகாமல் இருக்கிற நிலைக்கு மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா மீண்டும் தலைவாசலில் மாட்டிடணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தலைவாசலில், தலைவாசல் என்பது சுக்கிரன் ராகு, அந்த மனம் சுக்கிரனை வசியப்படுத்தும். அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கேதுவினுடைய அம்சமாக இருப்பதினால நம் உருவாக்கி நம் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடிய தன வரவை கட்டாயமாக நம் வீட்டிற்கு வெளியே செல்லாமல் அவர் தடுத்து நிறுத்தி வாயில் கணபதியாகவும் அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளை சேமிப்பாக மாற்றக்கூடிய வல்லமையை தரக்கூடிய ஒரு அதிசிறந்த பரிகாரம் இந்த பன்னீர். அதே போல் வந்து பச்சை கற்பூரம், இந்த ஜாதிக்காய் நிலையில் நம்ம ஊற தினசரி ஊற வைத்து அந்த வெட்டிவேர் விநாயகரை எடுத்து மாட்டும் பொழுது நிச்சயமான ஒரு பண மாறுதல்கள், ஒரு சேமிப்பு, வீட்டில் அனைவரும் புத்துணர்வோடு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வீடு அப்படின்றது சுக்கிரனை குறிக்கும். ஆனால் அந்த சுக்கிரனுக்குள்ள சனியுடைய காரகம் எதையுமே நீங்கள் வந்து வைத்திருக்கக்கூடாது. சனியுடைய காரகம் அப்படின்னா என்னென்னா அழுக்கு பொருள்கள், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமில்லாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்புறப்படுத்திட்டு அந்த வாயிலில் வெட்டிவேர் விநாயகரை வைக்கணும். ஏன்னா வெட்டிவேர் விநாயகர் நீங்கள் வாயிலில் விநாயகரை மாட்டிட்டீங்க அப்படின்னாலே வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை எதையுமே அவர் என்ன பண்ண மாட்டார், உள்ளே அனுமதிக்க மாட்டார், வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை வெளியேற்ற விட மாட்டார். அப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்ல சக்திகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த நல்ல சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணப்படும், தடுத்து நிறுத்தப்படும். ஓகேவா? அப்போ அந்த விநாயக பெருமான் வீட்டில் உள்ள நல்ல சுக்கிரவசியங்களை தடுத்து நிறுத்தி நமக்கு நல்லருள் செய்வார். அப்போது நீங்கள் கொண்டு வந்து வைக்கக்கூடிய பணம், நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் இதனுடைய பலனை அவர் தடுத்து வீட்டுக்குள்ளேயே நிறுத்தி அதனுடைய பிரதிபலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர் நிச்சயமாக இதன் மூலம் என்ன பண்ணுறாரு, வழங்குறாரு. இந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அழுக்கு துணிகள், அசுத்த நிலை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடைந்த பொருட்கள் இது எல்லாம் இருக்கும் பொழுது அதுவும் இந்த விநாயகர் வெளியில் மாட்டும் பொழுது ஒரு 2 நாள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது தேக்கமடைந்து திரும்ப திரும்ப பிரச்சனையை கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா வாஸ்து தோஷம் அப்படின்றதுக்கு விநாயகரை வெளியில் மாட்டினாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வாஸ்து தோஷத்தில் உள்ளவங்க எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வீடு வந்து சுத்தம் இல்லாத தன்மை, ஒரு சோம்பேறித்தனத்தோடு வந்து ஒரு படுக்கையறை சுத்தம் இல்லாமல் வச்சிருக்கிறது, சமையலறையை சுத்தம் இல்லாமல் வச்சிருக்கிறது, இது மாதிரி வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு அசுத்தத்தன்மையோடு வச்சுட்டு படத்தை மட்டும் மாட்டினா எல்லாம் சரியாயிடும்னு நினைப்பாங்க. அப்போ அங்கே என்ன ஆயிடும்னா நீங்கள் அசுத்தமாக வீட்டை வைத்திருக்க அந்த விநாயக பெருமான் அதை வெளியேற்றாமல் அப்படியே என்ன பண்ணிடுவார், வசியமாக்கி வீட்டுக்குள்ளேயே நிறுத்திடுவார். அப்போது விநாயக பெருமான் வெளியில் மாட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே சுக்கிரனை எந்த அளவுக்கு ஆக்டிவ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு சுத்தத்தன்மையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பல மடங்கு பெருகி உங்கள் பூஜை பலனையும் சுக்கிரனுடைய காரகத்தையும் பல மடங்கு அது வந்து உறுதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் கூட நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நிறைய நீங்கள் கவனித்தா தெரியும், பெரிய பெரிய நகைக்கடைகள், பெரிய பெரிய துணிக்கடைகளில் எப்போதுமே அந்த விநாயக பெருமான் பிரம்மாண்ட நிலையில் இருந்து அந்த விநாயகரை கடந்த பிறகு தான் அவங்களுடைய பொருள் இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் அந்த முதலாளியவே போய் சேர்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் பெரிய பெரிய கடைகளில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது இருக்கும். ஸோ அதே போல தான் நம்மளுடைய வீட்டிலையும் இதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உறுதியான மாற்றம் கிடைக்கும் என்பது
என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் அடுத்து ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். கிடைக்குமா குருநாதன் சரண.